தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்களுக்காக பயன்படுத்தவில்லை என கூறியது உள்ளிட்ட போலியான குற்றச்சாட்டுகளை தன் மீது முன்வைத்ததாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இவ்வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கு வருவதாகவும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை 95% பயன்படுத்தி உள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். அவர் மீது அவதூறு கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14 அது விசாரணைக்கு வருகிறது. தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதி இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்தனையும் என் மத்திய சிந்தனை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கேன். அவர் தோல்வி உயரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரியுதா என்று தெரியவில்லை. சுயநலம் பேசுகிறார் என்று ஒன்று தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே திமுக தாக்கினோமே என்ற பேச்சு பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால், என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையில் நான் பணியாற்றியிருக்கேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வருகின்ற வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் சொல்றேன். அடுத்த நாளே அந்த ஆங்கில நாளிலே அதற்கு பொறுப்பு தெரிவித்து நாங்கள் செய்ய வெளியீட்டு செய்தி தவறு. என்னென்றால் அது அது பெரிய என்னன்னா, எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சியில ஆர்டிஐ, அது ஆங்கில நாளிடம் ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்றது பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அபிஷியலாக இந்த வெப்சைட்ல டெல்லியில பார்லிமெண்ட் வெப்சைட் தெளிவா இருக்கு. ஸோ ஆர்டிஐல வந்து வந்தால் தப்பு என்பது இருக்கு. ஏதாம் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐல வந்து அவர் தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை வந்து இவ்வாறுதான் என் தொழிலே இருக்கும்போது அதை உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியோ மற்றவர் யாருதான் வேண்டும் என்று பேசுகிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி எம்பி எல்லாம் வலியுறுத்தி வர்றீங்க. என்ன சிக்கல்கள் இருந்துச்சு?